இந்த நாட்டில் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்துவதில் இளையவர்களின் பங்கு பெரிதும் உணரப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் இளையவர்கள் சிலரை சந்தித்து கலந்துரையாடி அவர்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். நாங்கள் வந்திருப்பது விகாரமாதேவி பூங்காவிற்கு. ஆனால் அங்கு பொழுதுபோக்கிக்காக வரவில்லை, இங்கு ஒரு முக்கிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. ஓர்மேஷ் அப்படி பலமு மே காட்டி மொனாத கரான் மே வெடசரான தூள மொனாத மேய கரான் கேரா அப்படிதான் பலம். காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு பல எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள், அபிலாஷைகள் எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக விளங்குகின்றது. அதனால்தான் இன்று இந்த விகாரமாதேவி பூங்காவில் இடம்பெறும் சாரணர் பயிற்சி முகாமிற்கு நாம் வருகை தந்திருக்கின்றோம். இங்கு நிறைய இளைஞர்கள் வந்திருக்கின்றனர். கட்டிய திவைனே விவித பிரதேசங்களையும் ஆப்புவாய் விவித ஜாதிண்ட தெமல முஸ்லீம் சிங்கள மே ஜாதி துணண்டமய அயத்த அயத்தமாய் மித்தின்றாத அவில்ல இன்னே மே ஆய அத்தரே மொனவாகே கிரியாகாரகமத்த தியன்னு கியனக ரமேஷ் அப்பி மே ஆயகேம் அஹல தனக. இவர் ஜெயதீபன் சொல்லுங்க, இந்த சாரணர் பயிற்சி முகாமில் உங்களுக்கு எத்தகைய அனுபவம் கிடைச்சது? நிறைய நண்பர்கள் கிடைத்தார்கள். அடுத்த கொழும்பிலிருந்து சிங்க நண்பர்களும் மடையப்பிருந்து தமிழ் நண்பர்களும் கிடைத்திருந்தார்கள். வேறு வேறு மாவட்டங்களிலிருந்து நண்பர்கள் கிடைத்திருந்தார்கள். நிறைய அனுபவங்களும் கிடைத்திருந்தது. கொஹமத் வினத் வினத் ஆய வாழ அந்துரான் நதி ஆய வினசாய வாழட்ட ஹம்ப வேணும். கொஹமதமே எக்கம அருமுனக்கு கரா யன்னே நுதன்னா அயத்தெக்கு அந்துரான் நதி அயத்தெக்கு சாமானியங்க அப்படி தின ட்ரைனிங் வந்தே ஹொந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் ஹொந்த நாயக்கேக்கு நாயக்கேக்கு கேன்னே ஹெமோமத் தெக்கலாம் எக்கட்ட இந்த புலாங்க வேணுங்க. ඉතින් එහෙම බලද්දී අපි අත්‍යවශ්‍යම බාල දක්ෂයෙක් කියන්නේ අනුකුත් බාල දක්ෂයෙකුට සහෝදරයෙක් වෙන කෙනෙක්. ඒ හින්දා අපි හැමතිස්සෙම අපි නොදන්න උනත් කතා කරන්න අපිට කියන්නේ අපේ එකම මාධ්‍ය නමුණත් අපි කතා කරන භාෂාවල් අපි යම් කිසි අපිට පුළුවන් ක්‍රමයකින් අපි කොහොමත් හැමතිස්සෙම කතා කරන්න බලන්න. இந்த சாரணர் பயிற்சி முகாம் இலங்கையில் வருடா வருடம் நடைபெறுகின்றது. இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களையும் சேர்ந்த சாரணர்கள் இந்த முகாமில் கலந்து கொள்கின்றனர். இவர்கள் இன மத மொழி என பல்வேறுபட்ட அடையாளங்களுடன் இங்கு வருகின்றனர். எனினும் இங்கு வருகின்ற இவர்களோ பல பொது அடையாளங்களால் இங்கு ஒன்றிணைக்கப்படுகின்றனர். சாரணர் சீருடை, சாரணர் பாடல், சாரணர் செயற்பாடுகள் என பல்வேறு அடையாளங்களும் நிகழ்ச்சிகளும் இவர்களை ஒரு குலமாக மாற்றுகின்றது. அத்துடன் இங்கு இடம்பெறுகின்ற பல்வேறு செயற்பாடுகளின் ஊடாக இவர்களின் ஒற்றுமையும் திறன்களும் விருத்தி செய்யப்படுகின்றன. இன்ன பிரதேச சா பரிசரே இத்தராம் சதுர்தாயக பரிசரையாக நெவே உங்க மனச மானசிக மட்டம கொஹமது கியனேக்க அத்தரம அப்படி ஹிதாகண்ட அமாரு நமுத் மே பால்தாட்சின் உன்கே அரமுனட்ட உன் நொபியவ முகுனதேனா உன் உன்கே புகுனுவீம் நிசியாக்கார கருகணையானோ. ஆம், பல இன்னல்களுக்கு மத்தியில் திருகோணமலை மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கும் இந்த சாரணரின் அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். இவர் ராமசாமி தேவராஜன். இவர் இந்த சாரணர் இயக்கத்தின் பொறுப்பதிகாரியாக இருக்கின்றார். நாங்கள் அங்கேருந்து வெளிக்கிடையக பாதுகாப்பு செக் பாயிண்ட்டுகள் எல்லாம் நிறைய இருக்கு. அப்போ வந்து ஒழுங்காக வந்து சேருவோமோண்டு பயத்தோடு வந்தோம். ஏன்னா நிறைய சாமான்கள் எல்லாம் கொண்டு வந்தோம், டென்ட்டுகள் இந்த இதுகள் இந்த தக்கடிக்கக்கூடிய தடி எல்லாம். அப்போ கஷ்டப்படுவோம்னு நினைச்சுட்டு தான் வந்தோம். இருந்தாலும் பாதுகாப்பு தரப்பினால் ஓரளவு சாரணர்கள் என்ற ரீதியில் எங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்துழைப்பு வழங்கி அவன் கடமைகளை சரிவர செய்து எங்களை அனுப்பிவிட்டதால் வந்தீங்க சார். ஆம், இந்த திருகோணமலை மாவட்ட சாரணர் இயக்க முகாமில் சிங்களவர்களும் வருகை தந்திருக்கின்றனர். அவர்களின் அனுபவங்களை நாம் இப்போது கேட்டு தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அத்திரமக்கு மேகத்தமாய் நியம தத்துவ அப்பமே தக்கின தத்துவ திருகோணமலையும் ஆப்பு பாலதாட்சின் பிரிச நிரந்தரம் உதவ லபாகண்ணாமே சிங்கள கண்டாயம் மொழி இன்ன பாலதாட்சின்கே அப்படி பேனா உன்கே கிரியாகாரகம் துளி இன்ன ஏக ஹுதரம் ஒப்பிலா பேரா அப்படி அஹல பலமு சிங்கள கண்டாயமக்கு பாலதாட்சேக்கு மொனவாத உன் லபப்பு அத்தகிம் கியா மல்லி ஆகே நம்ம கத்து
குமார். ஒயாலா கண்டாயமம மே பால் தக்ஷிணக்க சம்பந்தல வெட கர வாட மொனவாத தனுனு அத்தக்கி மட்ட இதேனா ஏகொல்லோ ஹரி அவங்காய் கேலா அப்பி வெட கர கர இன்னகோட மங்க அதுககா இன்னகோட எக்கினேக் கேயில்லா மகே அதே திப்பி மே இதல எக்கினேக் கேவோ ஏகட கியன் நம் மொகத்த கிய மங்கோ ஏகட கியானி இதல கியலா එයා කිව්වා එහෙනම් ඒක දෙන්න පුළුවන්ද කියලා. සාමාන්‍යයෙන් එයා ඒ වචනේ දන්නේ නැතුව ඇති. ඒ වුණාට එයා අපිත් එක්ක හොඳට කතා කරලා දන්නේ නැති දේ අහගෙන ඒක අරන් ගියා. අර එතනයි ඒගොල්ලෝ හරි හොඳයි අවංකයි කිය. ආ அதேபோல் இப்போது இந்த தம்பியிடம் கேட்டு பார்ப்போம் அவர் சிங்கள ஆட்களுடன் பேசும்போது அவரது அனுபவம் எப்படி இருந்தது என்று. முதல்ல அவங்களோட கதை கேட்கறதுக்கு பயமா தான் இருந்தேன். அதுக்கு பிறகு அவங்களோட கதைச்சி பழக பிறகு அவங்களுடைய நல்ல குணங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மரியாதைக்கு பிறகு பழகி நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லா வேலைகளையும் ஒன்றா ஈடுபடுவோம் ஆக்டிவிட்டிகள் ஒன்றா செய்வோம் அதை பல இதுகளை கொண்டு உண்ணும். இலங்கையின் பல பிரதேசங்களிலிருந்து இந்த இடத்தில் ஒன்று கூடியுள்ள இவர்களின் கருத்துக்களின் மூலம் இவர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன அபிலாஷைகள் என்ன என்பது தெளிவாக தெரிகின்றது. இத்தகைய எதிர்பார்ப்புகளும் அபிலாஷைகளும் சாரணர்களிடமிருந்து மட்டும் வெளிப்படுவவை அல்ல. அவை இலங்கையின் அனைத்து பிரஜைகளிடமிருந்தும் வெளிப்படுவதை நாம் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். நாம் இப்போது இளையவர்களின் கருத்துக்களை கேட்டோம். அதே போல் இவர்களுக்கு இந்த வாய்ப்பினை வழங்கியவர்களின் கருத்துக்களும் நமக்கு முக்கியமானது. அத்தகைய கருத்துக்களோடு உங்களை சந்திக்கின்றார் மலிந்தர். மகாத்மா மட்ட கியாண்டு மே பாலதக்ஷ கியன தே බාල්දක්ෂ කියන විෂය කොහොමද ලංකාවට ආවේ මේ අපේ බාල්දක්ෂින් මේ පොඩි අය කොහොමද එකතු වුණේ ඇත්තටම කිව්වොත් ඉස්ලාම මේ බාල්දක්ෂ ව්‍යාපාරයේ ගරු බේඩන් ෆෝල් සාමිතුමා තමයි මේක ආරම්භ කරේ එතුමා එංගලන්තයේ මේක ආරම්භ කරලා ලංකාවට 1912 දී ලංකාවට මේක සැපත් වුණා ඇත්තටම 1907 දී තමයි බාල්දක්ෂ ව්‍යාපාරය ආරම්භ වුණේ මේ අයගේ මානසික මට්ටම් විවිධයි ඔබතුමා පුහුණු කිරීමේ නිලධාරියෙක් විදිහට මොනවද තියෙන අත්දැකීම් ඔබතුමා මොනවද දැක්කේ උන් අතර තියෙන සමානතා අසමානතා එක මවකගේ දරුවන් හැටියට අපි මෙතන පුදුමාකාර එකමුතුකමකින් වැඩ කරන්නේ මෙතනදී අපි කිසිම කෙනෙක් තුල කිසිම හැඟීමක් නැහැ ඔයා වෙන ජාතික කෙනෙක් නැත්නම් ඔයා වෙනත් ආගමකට ලැදි කෙනෙක් කියලා කිසිම එහෙම ભેදයක් නැහැ අපි තුල ඉතින් මේ යන්නේ ඒක තමයි මේකේ තියෙන ඉතාමත්ම රහස කිව්වොත් ඉතා හරි වැදගත් අවුරුද්දකට වතාවක් තියෙන මේ බාලදක්ෂ කැම්පෝරිය තුලින් සිද්ධ වෙච්ච සිදුවීම් පෙළ දිහා බලද්දී ඇත්තටම සතුටුදායකයි. මොකද ලංකාවේ විවිධ ප්‍රදේශවලින් ඇවිල්ලා ඉන්න මේ බාලදක්ෂ සිංහල දෙමළ මුස්ලිම් කියලා කිසිම ભેදයක් නැතුව ඔවුන් එක අරමුණක් කරා ගමන් කරනවා. ඒ වගේම තමයි කවදා හරි රටේ වගකීම් දරන් ඉන්න පිරිසක් විදිහට මොවුන් පුහුණු වෙනවා. සහයෝගයෙන් එකතුව වැඩ කරනවා. ஆம் அதே போல இளையவர்களுக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்வதில் உள்ள ஆசை சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களின் பங்களிப்பு என்பவற்றை பற்றி நாம் கலந்துரையாடினோம். சரி, இவர்களிடமிருந்து நாம் விடைபெறப் போகின்றோம். உங்களிடமிருந்து அல்ல. யுத்தம் இந்த நாட்டிற்கு எந்தவித நன்மையையும் தந்துவிடவில்லை என்பதை சகலரும் அறிவர். ஏற்கனவே பொருளாதார வீழ்ச்சியையும் அதன் காரணமாக வறுமையையும் இந்த நாடு யுத்தத்தினால் சுமந்து கொண்டுள்ளது. எனினும் இவைகளும் தொடர்ந்தும் புறக்கணிக்கப்பட்டு நாடு மேலும் மேலும் யுத்தத்தை நோக்கி தள்ளப்படுவது குறித்து சமாதானத்தை விரும்புகின்ற மக்கள் கவலை கொண்டுள்ளனர். நல்லது, இந்த விடயங்களை உங்களது சிந்தனைக்கு விட்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த வார விழிப்பில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Thank you.